பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ, பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ, பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ. யாரா தீபாவளிக்கு எதுவும் வித்தியாசம் வைக்கிற மாதிரி? பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ, பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ. இரு இரு, என்ன தம்பி விற்கிற? பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ விற்கிறேன்னு. ஏமா, பழைய பொருளுக்கு வெங்காயம் பேச்சு மையம் தான் கொடுப்பாங்க, அது நம்ம புதுசாக இருக்கு. எங்கப்பா இப்போலாம் பேச்சு மையத்துக்கும் வெங்காயத்துக்கும் இரும்பு பொருள் தராங்க? இப்போலாம் வியாபாரமே ஓட மாட்டேதுப்பா, அதுதான்ப்பா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வரோம். சரி காட்டுப்பா, என்னென்ன படம் சரிங்க பார்க்கலாம். இதோ காட்டுறேண்ணே, இந்தா பாருங்கண்ணே, எந்த பட்டாசு வேணும் வாங்கிக்கங்கண்ணே. ஆ, குறி வெடிக்குது, லட்சுமி வெடி இருக்கு. பட்டாசுலாம் நல்லா தான் இருக்குது, என்னோட பாய் பொருள் எதுவுமே இல்லைப்பா. ஆனால் உங்ககிட்ட அந்த சைக்கிள் இருக்கேண்ணா, அதை போட்டு வாங்கிக்கங்கண்ணா. ஏன்ப்பா என் சைக்கிள்லாம் கேட்குற? சரிப்பா, தீபாவளி அதுவும் பட்டாசு வைக்கிறீங்க, இதே வேறு வேறு என்ன பண்டிகை வந்தால் என்னப்பா வைப்பீங்க? ஆயுத பூஜைனா பொறிமிச்சு வைப்பண்ணா, பொங்கல்னா பானை கரும்பு வைப்பண்ணா. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக விற்றா தானே வியாபாரம் ஆகும். சரிப்பா, இந்தாப்பா பட்டாசு, நீ போயிச்சு போப்பா. நான் போய்க்கு தெரிவிக்கிட்டேண்ணா, நீங்கள் பட்டாசு வாங்கலையா? என்னோட பயப்பூரில் எதுவுமே இல்லைப்பா, நான் பட்டாசு எதுவும் வாங்கலப்பா. இதுக்காப்பா என்னை நிறுத்தி வியாபாரத்துக்கு எத்துனுக்குறேன், நவுருப்பா. பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ, பழைய இரும்பு பொருளுக்கு பட்டாசு புஷ்பானோ. ஆமா, எங்க அப்பா பட்டாசு இந்தாங்க, வெடிக்கலாமா? வெடிச்சலாமா? வெடிச்சலாம். பட்டாசு இந்த பாக்கம்மா, இங்க இங்கயா? ஆமா, நங்கதான் இருக்குதுலாமா. ஆறாமா, சின்ன குழந்தை ஏமாத்தி பட்டாசு வாங்கி வரீங்களான்னு என்னடா இதே தொழில வச்சீங்களா? சின்ன பசங்க கிட்ட ஏமாத்தி ஏமாத்தி வாங்கி வரீங்களா? போய் காசு குடிச்சு வாங்கிட்டு அப்படா ஆடா அப்படி பண்றேன். அப்பா பார்த்தாலும் சின்ன பசங்களா அப்படியே சுற்றிங்கிறா, சின்ன பசங்களா கிட்டே ஏமாத்தி ஏமாத்தி வாங்கலாம். ஊடுக்கு போறேன், குடுக்கிட்ட வாங்கிக்கலாம், போக போறோம் ஊடுக்கு போறேன், போயிடுவேன். அம்மா கேள்வி செடியை கொடுமான்னு கேள்வி கொடுப்பாங்க, அம்மா போய்க்கிறாங்கல்ல. தீபாவளி மேல போயிருக்காங்க, ஒரு ரூபாய் வாங்கிட்டு கூட நான் போறேன் வீட்டுக்கு.